ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் டைரக்டர் அக்கிரோ குரோசாவோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் ரோஷமான் ஒரு குற்றம் நடந்திருக்கும் அந்த குற்றத்தை நாலு பேர் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருப்பாங்க அந்த நாலு ஃப்ளாஷ்பேக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளேவை பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்க ஆர் ரோஷமான் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இந்த ரோஷமான் எஃபெக்டை வச்சு டூ தௌசண்ட் ஃபோரில் வெளிவந்த ஒரு இந்தியன் தான் விருமாண்டி கமல் சாரோட ஸ்டோரி அண்ட் டிரெக்ஷனில் உருவான இந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் மூவி அது ஏன் எதனால் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அதாவது மரண தண்டனைக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி அதுக்கான இன்டர்வியூவில் வெளியில் வர ரெண்டு ஸ்டோரி அதோட உண்மைத்தன்மையை போக போக வெளியில் கொண்டு வர ஸ்க்ரீன் பிளே டெக்னிக் அதில் கதைகளாக சொல்லப்படுற ஜாதி சண்டை நிலத்திற்கான சண்டை அண்ட் அதுக்கு பேஸாக இருக்கிற காஸ்டிசம் அண்ட் நடுவில் ஜல்லிக்கட்டு அண்ட் கீழ்வெண்மணி போல ரெஃபரன்சன்ஸ் அண்ட் நுவான்சஸ் ரத்தம் தெரிக்க தெரிக்க வைலன்ஸ் பிரீசியான ரொமான்டிக் போர்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துற விதமாக மேஸ்ட்ரோஸோட பிஜிஎம் ஸ்கோரிங் இது எல்லாமே படத்தோட பயங்கரமான ஆச்சரியங்கள் தான் இந்த படம் சுற்றி இருக்கிற கேரக்டரை பற்றி மட்டும் பேசாமல் ஒரு கல்ச்சர் பற்றியே பேசியிருக்கோம் அண்ட் அதில் இருக்கிற பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுகிற மாதிரியும் ஒரு ஷேட் இருக்கும் சினிமாட்டிக் லிபர்ட்டி அங்கங்கே யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்திய சினிமாவின் ஒரு ஒப்பற்ற படைப்பு தான் இந்த விரும்மாண்டி அதுக்கு முக்கியமான காரணம் இயல்பா நகர்வது தான் இயல்பா நகர்ற கதையால் தான் ஆடியன்ஸை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் ப்ளஸ் இதில் எல்லா வகையான எமோஷன்ஸும் இருக்குது ஸோ இந்த படம் பார்க்குறப்போ ஆடியன்ஸ் ஏதோ ஒரு வகையில் இந்த படத்தை கூட கனெக்ட் ஆகிக்குவாங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசணுன்னா இந்த படம் பல பெஞ்ச் மார்க்ஸை தொட்டிருக்கு ஃபர்ஸ்ட் லைவ் ரெக்கார்டிங் இந்த படத்துக்கு பண்ணாங்க இட் ஆஸ் சம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பட் ஃபர்ஸ்ட் லைவ் ரெக்கார்டிங் பண்ண ஒரு படமாக விரும்பி தான் ரெக்கார்ட் இருக்குது அண்ட் ஜல்லிக்கட்டு போர்ட்ரேல்ஸ் எடுத்த விதமாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு அது மதுரையில் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் எல்லாத்தையும் எல்லா செட்டையும் வச்சு சென்னையிலேயே எடுத்தாங்க ஸோ அதோட தன்மையாக இருக்கட்டும் ப்ளஸ் சீனுக்கு சீன் இருக்கிற டீட்டெயிலிங்காக இருக்கட்டும் அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டைரக்ஷனல் நுவான்சஸாக இருக்கட்டும் ப்ளஸ் டைலாக் டெலிவரிஸாக இருக்கட்டும் த தெர் ஆர் சம் பிப்ளிக்கல் டச்சஸ் இன் டைலாக்ஸ் லைக் மன்னிக்க தெரிஞ்சவன் மனுஷன் மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன் அப்படிங்கிற மாதிரி டைலாக்ஸாக இருக்கட்டும் கடவுள் இல்லை அப்படிங்கிறத வந்து படத்தில் அங்கங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் கடவுள் தன்மையோடு தான் அந்த படத்தையே எடுத்திருப்பாங்க அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு டாப் நாச் ஃபியூச்சர்ஸ் தான் அண்ட் டாக்கிங் அபவுட் பர்ஃபார்மன்ஸ் கமல் சார் மாதிரி ஒரு லெஜண்ட் படம் எடுக்கிறப்போ அது இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஸோ ஆக்டிங்கில் சுத்தமாக காம்ப்ரமைஸே கிடையாது எல்லாருமே வந்து போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நடிச்சிருப்பாங்க அண்ட் சவுண்ட் ரெக்கார்டிங்காக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டூ த பெஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க நம்ம ஒரு படம் பார்க்குற மாதிரியே இருக்காது இது ஒரு உண்மை கதை இது ஒரு லைஃப் அந்த லைஃப்பை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் பல வந்து படம் வந்து பல விதமான கிரே ஷேட்ஸோட இருக்கும் உண்மையோட பல பரிமாணங்களை பற்றி பேசாமல் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத கிளவரா பேசியிருப்பாங்க ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அதை நான்லீனியராக சொல்லியிருப்பாங்க தெர் ஆர் சம் லாகிங் ஃபேக்டர்ஸ் அண்ட் நெவர் ஃபெயில்ஸ் டு இன்ஸ்பயர் அண்ட் என்டர்டைன் ஸோ கண்டிப்பாக விருமாண்டி இஸ் அ மஸ்ட் வாட்ச் பதினேழு வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்த்தாலும் அதே ஃப்ரெஷ்னஸ் தான் எங்கள் டீமுக்கு பார்க்குறப்போ கொடுத்துச்சு அதே ஃபீல ஆடியன்ஸான உங்களுக்கும் விருமாண்டி படம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் டூ ரீவிசிட் விரும்மாண்டி நன்றி வணக்கம்